நம்ம இப்போ போன வீடியோவில் ஹெக்ஸகனல் பிரமிட் வச்சு கணக்கு போட்டேன். அந்த பிரமிடில் அதில் எப்படி வரையணும் எல்லாமே சொல்லி தந்திருக்கேன். அதனால் இனி ஏற்கனவே சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டி அது எப்படி வரைஞ்சேன்னு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கணக்கு எடுத்துட்டோம். ஸ்குவேர் பிரமிட் ஆஃப் பேஸ் ரேட் 30 mm அண்ட் ஆல்டிடியூட் 50 mm லைஸ் ஆன் த ஹெச்பி ஆன் 1 ஃபேஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் வித் இட்ஸ் ஆக்சிஸ் பேரல் டு விபி. கணக்கு என்ன புரிஞ்சுட்டேன்னா, பிரமிட் வந்து பிரமிடோட பேஸ் வந்து சதுரம், ஒவ்வொரு சைடும் வந்து 30 mm, அதோட உயரம் வந்து 50 mm, அது அப்படியே ஹரிசாண்டல் பிளேனில் ரெஸ்ட் ஆகிருக்கு. எப்படின்னா அதோட ஒரு 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 பக்கம் வந்து ஒரு முக்கோண சதுரம், பிரமிடில் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பக்கமும் முக்கோண வடிவமாக தான் இருக்கும். இப்போ எக்ஸ்டர்னல் பிரமிட்னா 6 முக்கோண பக்கம் இருக்கும் சைடில், அதேமாதிரி சதுரத்தில் 4 இருக்கும், அதில் ஒரு முக்கோண ஃபேஸ் வந்து அப்படியே ஹரிசாண்டல் பிளேனில் ரெஸ்ட் ஆகிருக்கு. அப்போனா அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஹெச்பியில் கண்டக்ட் ஆகிருக்குது. அதோட அச்சு அதாவது ஆக்சிஸ் வந்து பேரலல் டு த விபி, அதாவது போன எக்ஸ்டர்னல் பிரமிட் கணக்கு மாதிரி தான். இப்போ இந்த ஸ்கேல் வந்து இந்த சதுரம் பிரமிடோட ஒரு ஃபேஸ்னா அது வந்து ஹெச்பியில் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டு, அதோட சென்டர் ஆக்சிஸ் வந்து நம்ம வெர்டிகல் பிளேனுக்கு பேரலெல்லாம் இருக்குது. அப்போனா ஹெச்பியில் தான் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ். அது மாதிரி நம்ம படத்தை வரையணும். முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இப்படி வரைய முடியாது. முதல்ல சதுரம் டாப்பில் பார்க்கும்போது சதுரமாக இருக்கும், ஃப்ரண்ட் வீல பார்க்கும்போது முக்கோணமாக தெரியும். அதை வந்து ஃபஸ்ட் வரைஞ்சிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கிவன் கண்டிஷன்ஸு உள்ள படத்தை வரைய முடியும். அதுபடி பார்த்தா முதல்ல 30 mm சதுரம் வரைஞ்சிருக்கோம். 30 mm பக்கம் அதாவது சைடு வந்து 30 mm சதுரம் வரைஞ்சிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லைன்ஸை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் ரெஃபரன்ஸ் லைனுக்கு பண்ணிக்கிட்டு. ஹைட் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 50 mm. அந்த ஹைட்டுக்கு பிரவீன்னாலே இந்த சதுரத்தோட சென்டரில் தான் அதுக்கு ஆக்சிஸ் பாஸ் ஆகும். அப்போனா சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதிலிருந்து 50 mm ஹைட்டில் டாப் பாயிண்ட் அதாவது ஓஏ மார்க் பண்ணிடணும். பண்ணிவிட்டு சைடில் உள்ள சைடில் நம்ம கீழேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி லைனில் கனெக்ட் பண்ணிடணும். ஆக்சிஸ் வந்து இங்கே தெரியாது, இது வந்து இங்கே வந்து ஆக்சிஸ் அது நமக்கு தெரியாது. ஏன்னா இது இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னா இருக்கும், அப்புறம் அந்த சிடி வந்து ஒரு பக்கம் ஃபேஸ், இடையில ஒரு எட்ஜும் கிடையாது. அதனால் நமக்கு உள்ளே போகிற ஆக்சிஸ் வந்து தெரியாது, மேலே கண்டினியூஸ் லைனாக வராது, அதனால் டாட்டட் லைனில் குறிச்சிருக்கோம். மேலே ஃப்ரண்ட் வியூனால் நம்ம டேஷ் போட்டிருக்கோம், டாப் வியூவில் ஒன்றுமே போடலை. அடுத்து நான் இந்த படத்தில் ஆரோ மார்க் குறிக்கலை, நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும். 3:1 ரேஷியோ, 3 mm நீளம் இருந்தனா 1 mm அகலம் போனடியில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இனி வந்து இங்கே ஆங்கிள் ஒன்றும் தரல, ஆனால் ஒரு கண்டிஷன் தந்திருக்காங்க. என்னென்னா அதோட ஒரு பக்கம் ஒரு சதுர அந்த பிரமிடோட ஒரு பக்கம் வந்து அப்படியே ஹெச்பியில் இருக்குது, ரெஸ்ட் ஆகிருக்குது. அப்படின்னா நம்ம ஹெச்பியில் இருக்கிற ஒரு பொருளை ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோன்னா எங்கே தெரியும், வெர்டிகல் பிளேனில் தான் தெரியும். ஏன்னா இப்படி இருக்கிற ஒரு பொருளை நம்ம இங்கே அது நேராக இருந்து பார்க்கும்போது அது வந்து எதிர்த்தாப்பில் உள்ள வெர்டிகல் பிளேனில் தான் தெரியும், அதுதான் ஃப்ரண்ட் வியூ. அப்புறம் அதுபடி பார்த்தோன்னா இந்த ஒரு பக்கத்தோட அளவு எடுக்கணும், ஒரு பக்கத்தோட அளவு வந்து 5.2 இருக்குது, 5.2 cm அதாவது 52 mm. இதில் நீங்கள் காம்பஸில் அளவு எடுத்து கூட ஏதாவது ஒரு பாயிண்டில் மார்க் வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க் அடித்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட்லேருந்து, இப்போ நான் இது உங்களுக்கு செய்தி காமிக்கிறேன், ஃபஸ்ட் அளவெடுத்துடுங்க, அளவெடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிடுங்க, கட் பண்ணியாச்சா. இனி அடுத்த ரைட் சைடில் செய்யும் போது இந்த பேஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும், அப்புறம் மேலே இன்னொரு சைடு இருக்குது ஃபேஸ், அதுக்கு லெந்தும் இந்த எல்லா ஃபேஸுமே அந்த எட்ஜோட லெந்து சமமாக தான் இருக்கும், அதாவது இங்கே வச்ச லெந்தும் மேலோட லெந்தும் சமமாக தான் இருக்கும். அதனால் இதிலேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த சதுரத்தோட பக்க அளவு வந்து 30 mm, அதாவது ஏபி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் டு டிஏ, அதாவது ஒரு சதுரத்தோட 4 பக்கம் சமம்.
இதுக்கு இதுவும் சமமாக தான் இருக்கும். அதை எடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஏற்கனவே இங்கேருந்து வச்சு ஒரு ஆர்க் இருக்கும், அதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டால் ஈஸியாக இதை கிடச்சிரும். அடுத்து நம்ம போன வீடியோவில் போட்ட மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் பிரமிட் செய்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணிடணும். அதேமாதிரி இங்கே உள்ள சதுரத்துலேருந்து ஹரிசென்டலாகிட்டு ரெஃபரன்ஸ் லைன் ஹரிசென்டல் லைனை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஏபி பாயிண்ட் இந்த லைனில் இருக்குது, இங்கே ஏ பாயிண்ட் என்ன இருக்குது ஏ ஒன், பியும் இந்த லைன், இங்கே பி பாயிண்ட் என்ன இருக்குது குறிச்சிட்டோம். இது வந்து சரியும் போது என்ன ஆகும்னா இந்த ஓபிசி பக்கம் தெரியாது. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஓபிசி பக்கம் தெரியாது, மேலே உள்ள மூணு பக்கமும் தெரியும், அந்த பேஸ் தெரியும், சைடில் உள்ள ரெண்டு பக்கங்களும் தெரியாமல் போயிடும். அதனால் முதல்ல அவுட்டர் எட்ஜில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துடுங்க, ஏ பி சி டி ஓஏ அப்படி கண்டினியூஸில் நட்டு டார்க்காக மார்க் பண்ணிக்கிட்டு உள்ள உள்ள அந்த பக்கம் வந்து தெரியாது ஓபிசி, அதனால் அதை டாட்டர் லைனில் போட்டிருக்கோம். அவ்வளோதான், இது ஒரு ஈஸியான படம். நம்ம அப்படியே மைண்டில் இமேஜின் பண்ணி வரது ரொம்ப ஈஸி. அடுத்தது ஒரு ப்ராப்ளம், டிரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ கோன் ஆஃப் பேஸ் டயாமீட்டர் 50 mm. ஒரு கோன் இருக்குது, கோன்னாலே பேஸ் வந்து சர்க்கிளாக தான் இருக்கும், இந்த அதோட டயாமீட்டர் வந்து 50 mm தந்துருக்காங்க. ஆக்சிஸ்லேருந்து ஆக்சிஸ்லேருந்துனா அதோட ஹைட் 70 mm தந்துருக்கு. தென் இட் லைஸ் அண்ட் த கிரவுண்ட், அது வந்து கிரவுண்டுனா இங்கே வந்து ஹெச்பியை தான் குறிக்குது, ஹரிசென்டல் பிளேன், ஹரிசென்டல் பிளேனில் ரெஸ்ட் ஆகிருக்குதுன்னு இந்த வேர்டு சொல்லுது. வென் இட் லைஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் ஜெனரேட்டர், ஜெனரேட்டருங்கிறது ஒரு கோனோட கோன் சிலிண்டரு எல்லாமே நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் இன்ஃபினைட், நம்ம எத்தனை ஜென்ரேட்டர்ஸும் பிரிச்சிடலாம். ஜெனரேட்டர்னு இங்கே எதை குறிக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் இருக்குது, இதை வந்து நான் 4 டிவைட் பண்ணியிருக்கேன், நம்ம இதை எத்தனையாவது டிவைட் பண்ணலாம் ஈக்குவல் ஆங்கிளில். இப்போ ஒரு ஒவ்வொரு டிகிரி வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலன்னா 360 ஜென்ரேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஆனால் அது நமக்கு தேவையில்லை. இங்கே வந்து சிம்பிள் கணக்கு ப்ரொஜெக்ஷன், அதனால் நம்ம நான் இதை 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ கட்டிங் செக்ஷன் அதெல்லாம் பண்ணும்போது 8:1 பிரிச்சுக்கலாம், இங்கே வந்து 4 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் 90 டிகிரியில். இந்த படத்துக்கு இது போதுமானது. த ஆக்சிஸ் பேரல் டு த விபி, இது போன கணக்கு மாதிரி தான், ஆக்சிஸ் பேரல் டு விபி உங்களுக்கு தெரியும். முதல்ல 50 mm டயமீட்டரில் வட்டம் வரைஞ்சிடுங்க, டயமீட்டர் 50 mm 1/6, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போனா நம்ம காம்பஸில் 25 mm எடுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடுங்க, அடுத்து அதை சென்டர் பாயிண்ட் வச்சு 90 டிகிரியில் 4 ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு இது வந்து கால்வட்டம் கால்வட்டம் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி 4 கால்வட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மேலே ரெஃபரன்ஸ் லைனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு எத்தனை எவ்வளோ ஹைட்னு பாருங்கள், ஆக்சிஸ்லேருந்து அதாவது அதோட அச்சு, அச்சு தான் நடு சென் டாப் பொசிஷனில் விளையாட்டு பாஸ் ஆகும், அதுதான் ஹைட்டு 70 mm. சென்டர் பாயிண்ட்லேருந்து 70 mm உயரத்துக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அடுத்து சைடில் உள்ள ரெண்டு பாயிண்ட்ஸும் இணைச்சிடணும். இவ்வளோதான், டைமென்ஷன் மார்க் பண்ணிவிடுங்க. ஆரோ வந்து முதலே சொன்ன மாதிரி 3:1 ரேஷியோ ஞாபகம் வச்சுடுங்க, அது முக்கியம். அடுத்து பாயிண்ட் மார்க் பண்ண இன்னொருக்க சொல்லித்தரேன், ஏபிசிடி, ஒன்றில் கிளாக் வைஸ் இல்லாட்டி ஆன்டி கிளாக் வைஸ் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் மார்க் பண்ணுங்கள், மாற்றி மாற்றி பண்ணாதுங்க. ஏ பாயிண்ட்டு தெரியும், பி டி பாயிண்ட்டு தெரியும், சி பாயிண்ட் தெரியும், நம்ம விசிபிள் இங்கேருந்து பார்க்கும்போது பி பாயிண்ட் மட்டும் தெரியாது, அதனால் மேலே பி டேஷ் மட்டும் ப்ராக்கெட்டு, மேலே டாப் பாயிண்ட் நமக்கு தெரியும் ஓ டேஷ். அடுத்து ஒன் ஆஃப் இட்ஸ் ஜென்ரேட்டர்ஸ் லைஸ் ஆன் தி கிரவுண்டு, அது நீங்கள் இதில் இந்த படத்தில் எது இப்போ ஓ டேஷ் சி டேஷும் ஒரு ஜென்ரேட்டர் தான், ஏன்னா டாப் பாயிண்ட்லேருந்து பேசிக் தான் ஜென்ரேட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஆனால் இதே ஒரு ஜென்ரேட்டர் ரைட் சைடில் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், போன கணக்கு மாதிரியே காம்பஸ் வச்சு அந்த ஒரு ஜென்ரேட்டர்லேருந்து எடுத்துடுங்க. பிரமிடுன்னு சொல்லும்போது நம்ம ஃபேஸோட அல்லது எட்ஜின்னு சொல்லணும், எட்ஜோடையிலேருந்து, இங்கே கோன் சிலிண்டர்னு சொல்லும்போது ஜெனரேட்டர்லேருந்து தான் சொல்லணும். ஒரு பாயிண்டில் வச்சுட்டு ஒரு சின்ன ஆர்க், அதே மாதிரி அந்த பாயிண்டில் எடுத்து வச்சுட்டு டிப் வச்சுட்டு பென்சிலில் சின்ன ஒரு ஆர்க்கு, அடுத்தது சர்க்குலர் டயாமீட்டர் அதாவது 50 mm, அதுதான் இங்கே கோனோட பேஸோட லென்த்து 50 mm, அதுக்கு ஃபஸ்ட்டில் வச்ச பாயிண்டில் இருந்துட்டு அந்த ஆர்க்கை கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் கிடச்சிடும்.
எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கு சென்டர் பாயிண்டில் தான் ஆக்சிஸ் போவோம். டி டேஷ் கமா பி டேஷ் பாயிண்ட்டு அதை மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது எல்லா லைனையும் எல்லா வீடியோ எல்லா படத்தும் வரைக்கும் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுங்க. மேலேருந்து கீழே ரெஃபரன்ஸ் லைனுக்கு பெர்பெண்டிகுலராகிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும். இந்த சைட்லேருந்து ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலராகிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும். பண்ணிக்கிட்டு ஓ லைன் வந்து என்ன வருது, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, தெரியுமான்னு தெரியல. ஓ டேஷ் பாயிண்ட் மார்க் பண்ணிவிடுங்க. உடனே நொட்டேஷன் கொடுத்துடுங்க ஓ ஒன் டேஷ். அப்படி எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பிரமிடுக்கெல்லாம் ஸ்கேல் வச்சு அப்படி எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டு, ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இது கோன் சர்க்கிளாக இருக்கும், அதனால் நம்ம கை வச்சு ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம இதை எட்டாடு பிரிச்சுருந்தோன்னா இந்த கர்வு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாட்டு கிடைக்கும், ஆனால் இந்த படத்துக்கு தேவையில்லை, இவ்வளவுமே போதுமானது. இன்னொன்று, எட்டாட்டு பிரித்தோம்னா அதில் சில ஜென்ரேட்டர்ஸ் தெரியாமல் வரும். இப்போ இதிலேருந்து இந்த வழியாட்டு ஒரு ஜென்ரேட்டர் பாஸ் ஆகும், அதெல்லாம் டாட்டா லைனில் குறிக்க வேண்டி வரும். கட்டிங் செக்ஷனுக்கு மட்டும் அப்படி பண்ணால் போதும், இந்த சிம்பிள் படத்துக்கெல்லாம் தேவையில்லை. இன்னொரு எக்ஸ்டர்னல் பிரமிட் ஆஃப் பேஸ்ட் 30 mm அண்ட் ஆல்டிடியூட் 70 mm ரெஸ்ட் ஆன் த ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் சச் தட் த ட்ரையாங்குலர் ஃபேஸ் கண்டெய்னிங் த ரெஸ்டிங் எட்ஜ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. ஹெக்ஸ்டர்னலோட சைடு வந்து 30 mm, பிரமிடோட உயரம் வந்து 70 mm, ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்குது. எப்படின்னா ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ், ஒரு பேஸ் விளிம்பு மட்டும்தான் ஹெச்பில் ரெஸ்ட் ஆகிருக்கு, கவனத்தில் எடுத்துடுங்க. விளிம்பு மட்டும், ஒரு பக்கம் முழுசும் இல்லை. ஸ்கொயர் பிரமிட் கணக்கில் வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிருந்து கவனமாக இருங்க. பேஸ் எட்ஜஸ் அந்த வார்த்தையை புரிஞ்சிடுங்க. சச் தட் த ட்ரையாங்கிள் ஃபேஸ் கண்டெய்னிங் த ரெஸ்டிங் எட்ஜ், அப்படின்னா அந்த ரெஸ்டிங் எட்ஜுக்கு கூட ரிலேட்டடாக இருக்க ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து அந்த முக்கோண பக்கம் வந்து ஹெச்பிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும், பிபிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னு சொல்லியிருக்குது. இதில் வேறு ஒன்றும் இல்லை, இந்த படத்தில் பார்த்துட்டுங்க இந்த ஃபேஸில் இங்கே வந்து இது வந்து ஒரே லைனாக இருக்குது இங்கே. ஆனால் அர்த்தம் என்னது, இங்கே இது ஒரு பக்கம், இது வந்து டாப் வியூ, டாப் வியூவில் அந்த பக்கத்தை பார்க்கும்போது ஒரே லைனாக தெரியுது. அப்போனா அது நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு நேராக இருக்குது. அப்போனா அது ஹரிசாண்டல் பிளேன்லேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசாண்டல் பிளேனில் 90 degrees இருக்கிறதுனால தான் அந்த பக்கம் ஒரு லைன் ஆட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதாவது பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து பிபி ஏதாவது ஒரு 10 degrees 30 degrees இன்க்ளினேஷன் இருந்தால் கொஞ்சம் சரிஞ்சு தெரியும். ஆனால் இங்கே வந்து பிபியில் இந்த பக்கம் வந்து ஒரே லைனாக தெரியுது. ஆக்சுவலாக இது ஓடிஇங்கிற ஒரு பக்கம், அது வந்து ஒரே லைனாக தெரியுது. ஒரே லைனாக தெரியும்னா அது எக்ஸாக்டாக ஒரு ஒரு பிளேன் பொசிஷனுக்கு வெர்டிக்கல் பிளேனாக இருக்கட்டும் இல்லை ஹெச்பியாக இருக்கட்டும் 90 degrees இருந்தால் தான் அப்படி லைன் ஆட்டு தெரியும் 2D ட்ராயிங்கில். அப்போனா இது ஹெச்பிக்கும் பெர்பெண்டிகுலர் விபிக்கும் பெர்பெண்டிகுலர், அதாவது இப்போ ஒரு ஸ்கேல் இது வந்து ஒரு பக்கம் 4 இருக்குது ஹெச்பி, இதுதான் கிரவுண்டு தான் ஹரிசாண்டல் பிளேன், நேராக வைக்கும்போது பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஒரு லைனாக தான் தெரியுது. அப்போனா ஹெச்பிக்கு இது வந்து பெர்பெண்டிகுலராக தானே இருக்குது. அதே மாதிரி அடுத்து அதே மாதிரி இது ஹெச்பி, நம்ம இப்போ ஹெச்பி இப்படியே வெர்டிக்கலாகிட்டு மாற்றிக்கிறோன்னா நம்ம இங்கே இருந்து பார்க்கும்போது நமக்கு நேராக ஒரு லைனாக தான் தெரியும், அதாவது விபிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதான் மீனிங். இதை குழம்ப வேண்டாம், இது சிம்பிள் தான். ஹெக்ஸகன் முதல்ல ஹெக்ஸகன் வரைஞ்சிடணும்,
ஹெக்ஸகன் வரையாக தெரியும் எல்லாருக்கும். ஹெக்ஸகனோட பக்கம் அளவு எவ்வளவு? 30 mm. அப்போனா 30 mm ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதே 30 mm-க்கு ஒரு பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்டில் வச்சு தொடங்கிடுங்க. தொடங்கி ஆர்க் அடித்து 6 பக்கங்கள் கிடையும், அதை மட்டும் இணைச்சிட்டு இது பிரமிடு. அதனால் இப்போ வர அரங்கோணம் ஹெக்ஸகன்னா நம்ம உள்ளே லைன் போட வேண்டிய இல்லை சென்று. இது பிரமிடு, பிரமிடுங்களை வந்து எட்ஜெல்லாம் விசிபிளாக இருக்கும் ஒவ்வொரு பக்கம். இது மேலே டாப் வியூவில் இருந்து பார்க்குறோம், அதனால் இதை கண்டிப்பாக இணைக்கணும். அப்படியே எல்லா லைனையும் ரெஃபரன்ஸ் லைனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஹைட்டு 70 mm. அப்படின்னா ஆக்சிஸோட ஹைட்டு தான் 70 mm பிரமிடில். அப்படின்னா சென்டர் பாயிண்ட் வழியாக தான் ஆக்சிஸ் போவோம். சென்டர் பாயிண்ட்லேருந்து 70 mm உயரத்தில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு எல்லா சைடுங்களும் லைனை ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்டெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் மார்க் பண்ணுற போன வீடியோ மாதிரி தான். பி சிடி நமக்கு நேரடியாக விசிபிளாக இருக்கும், அதனால் பி சிடி ப்ராக்கெட்லாம் போட்டிருக்கோம். ஏஎஃப்இ வந்து அந்தந்த பாயிண்ட்டுக்கு இங்கே பிக்கு பின்னாடி இருக்குது, ஆனால் நமக்கு தெரியலை, ஆனால் உண்டு ப்ரெசன்ட் ஆகிருக்கு, அதனால் ப்ராக்கெட்டில் ஏடாஷ் தெரிஞ்சது தான். அது வந்து அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பக்க அளவு எடுத்து வச்சு ஒரு ஒரு பாயிண்டில் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆர்க் அடிச்சுட்டு ஹெச்பிக்கும் பெர்பெண்டிகுலர் விபிக்கும் பெர்பெண்டிகுலர், அதனால் அந்த பாயிண்ட்லேருந்து 90 degrees ஒரு புள்ளி வச்சுடுங்க. 90 degrees மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆர்க் வழியை அந்த ஆர்க் வர ஒரு லைன் இந்த பாயிண்ட்லேருந்து அந்த 90 degrees பாயிண்ட் வழியாக எடுத்தீங்கன்னா நம்ம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும், அதாவது பெர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. அடுத்தது இந்த ஆர்க்கிலிருந்து இந்த ஜெனரேட்டர் இங்கே சாரி ஜெனரேட்டரில் இந்த சைடோட லென்த்து எல்லா சைடோட லென்த்தும் சமமாக தான் இருக்கும், ஓடிஇ ஓபிஏ. அப்படின்னா இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் சமந்தான். இங்கேருந்து ஒரு ஆர்க் அடிச்சுடுங்க. அடிச்சுட்டு பேஸோட லென்த்து அதாவது ஹெக்ஸகனோட 2 பாயிண்ட் கிடைப்பட்ட பக்கம் மொத்தம். இப்போ ஏபி டிஇ ஈஸியாக எடுத்துடணுன்னா இந்த லென்த்து எடுத்துடுங்க. எடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் அடிச்சுடுங்க, இந்த பாயிண்ட் கிடைக்கும். அடுத்தது எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சரிச்சு தாட்டி, எப்போவுமே ரைட் சைடில் சரிச்சு அசம்ஷன் பண்ணிவிடுங்க. அப்போனா ஈஸியாக இருக்கும். அப்போனா டி இந்த ப்ராக்கெட் இ வந்து கீழே வந்துடும். அப்படி வரிசையாட்டு சிஎஃப்பிஏ போட்டோம். போன கணக்குகளை மாதிரியே லைனை கீழே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலாக ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஓ லைன் இந்த சென்டர் லைன் இங்கே ஓ ஓ ஒன். அடுத்தது டியும் இயும் இதே லைனில் தான் இருக்குது. இங்கே இ இ ஒன் டி ஒன் சி இங்கே இருக்குது, சி இங்கேருந்து இங்கே வருது சி ஒன் எஃப் 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 ஒன் ஏ ஏ ஒன் பி இங்கே பி ஒன் டேஷ் பி ஒன். அடுத்தது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணும்போது கவனமாக இருங்க. இங்கேயாவது இங்கே மூணு சென்டர் பாயிண்ட் வந்து இந்த லைனில் இருக்குது. சென்டர் பாயிண்ட்டுக்கு கூட எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், குழம்பிடுறாங்க. ஏன்னா இது வந்து இப்படி தான் தெரியும், ஏன்னா பெர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி, கொஞ்சம் குழப்பம் கவனமாக இருங்க. மேலோட டாப் பாயிண்ட்டு கூட தான் எல்லா ஹெட்ஜும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓயிலிருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அடுத்த கணக்கு வந்து இது வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட் கணக்கு பென்டகன் மாடல் கணக்கை பார்த்துருங்க. ஏ சாலிடு பென்டகனல் பிரமிட் ஆஃப் பேஸ் சைடு 25 mm, அதாவது ஒருத்தட பென்டகன் பிரமிடு 5 பக்கம் உள்ளது தான் பென்டகன் சொல்லுவோம், 5 பக்கம் உள்ள திண்ம பிரமிடு. அதோட அடிப்பக்கத்தோட ஒரு பக்கம் அளவு வந்து 25 mm, உயரம் வந்து 60 mm. சஸ்பெண்டட் ஃப்ரம் ஏ ஸ்ட்ரிங் அட்டாச் டு ஒன் கார்னர். இந்த கணக்கு பாருங்கள், ஸ்டிங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் குழப்பதாக இருக்கும், வரைய கஷ்டமாக இருக்கும், சிலரும் குழப்பி விட்டுறேன், அதனால் அந்த மாடல் பார்க்க வேண்டாம்.
பிரமிடு பென்டகன் பிரமிடு தான். ஸ்டிங் மாடல் வந்து எல்லாம் பார்த்து முடிச்சப்பறம் பார்க்கலாம். பென்டகனல் பிரமிட் ஆஃப் பேஸ் ஹெட்ஜ் 25 mm, ஆக்சிஸ் ஹைட் 60 mm, அதாவது உயரம் வந்து 60 mm, ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் சைடு ஆன் ஹெச்பி. ஒரு அடிப்பக்கத்தோட ஒரு பக்கம் பேஸ் சைடு, ஒரு பேஸ் சைடு ஃபுல்லுமே வந்து ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு, அதான் மீனிங் பேஸ் சைடு ஆன் ஹெச்பி. இங்கே பார்த்துடுங்க பேஸ் சைடு, இதில் வந்து கவனமாக இருக்கணும். போன பார்த்தீங்களா, ஸ்கொயர் கணக்கு, அதில் ட்ரையாங்குலர் ஃபேஸஸ், ஃபேஸ் வந்து ஹெச்பியில் இருக்குது. அப்போனா அந்த ஒரு அந்த முக்கோணடியில் இருக்க ஒரு பக்கம் முழுவதையும் ஹெச்பியில் இருக்கிறதா அசிம் பண்ணிடணும். ஆனால் இங்கே வந்து பேஸ் சைடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் சைடுனால் அந்த கீழே உள்ள அந்த விளிம்பு தான் அப்படி கொடுத்துருக்காங்க ஹெச்பி, அதாவது அந்த விளிம்பு தான் ஹெச்பியில் இருக்குதுன்னு அர்த்தம். சச் தேர் த ஹையஸ்ட் பேஸ் கார்னர் இஸ், அப்போனா அதுக்கு எதிரில் ஒரு கார்னர் இருக்கணும். பென்டகன், பென்டகனில் வந்து 5 pm, அப்போனா ஒரு பக்கத்துக்கு எதிராகிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும் பேஸ் அடிப்பக்கத்தில், அது வந்து 20 mm உயரத்தில் இருக்கணும் ஹரிசென்ட்ரல் பிளைனிலிருந்து. ஆக்சிஸ் வந்து பேரலல் டு த விபி, டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருக்காங்க. கொடுத்துருக்கு இப்படி பார்த்தா நம்ம எப்போவுமே ரைட் சைடில் தான் இன்க்ளினேஷன் பண்ணி வரைஞ்சிட்ருக்கோம். அப்போ இப்படி பார்த்தா ரைட் சைடில் தான் அந்த பென்டகனோட அந்த எட்ஜ் இருக்கணும், அப்போ தான் எட்ஜுக்கு எதிரில் அந்த கார்னர் வரும். இந்த கார்னர் வந்து ஹெச்பியிலேருந்து 20 mm உயரத்தில் இருக்கணும், இதுதான் கணக்கு. இப்போ பென்டகன் வரையிறது எப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ பென்டகனோட சைடு வந்து 25 mm, அப்போனா 0.851, இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுட்டுங்க, 0.851. இப்போ பென்டகனோட பேஸ் எட்ஜ் வந்து 25 mm, அப்போனா கால்குலேட்டர் 25 × 0.851 = 21.275. நீங்கள் 21.2 இல்லாட்டி அந்த 7 நம்ம ஒரு டிஜிட் பண்ண வச்சோன்னா 21.3, காம்பஸில் 21.2 அல்லது 3 mm எடுத்து ரேடியஸ் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைங்க. வரைஞ்சிக்கிட்டு அது திரும்ப காம்பஸில் 25 mm எடுங்க. 25 mm எடுத்து ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் நமக்கு பாயிண்ட் இருக்கும், அப்புறம் இந்த பாயிண்ட்லேயே தொடங்குங்க. இது வந்து கரெக்டாக ஒரு ஹரிசென்டலாக இருக்கணும், ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலாக இருக்கணும். பேரலாக வச்சுக்கிட்டு இந்த பாயிண்டில் வச்சு 5 ஆர்க் அடிங்க 25 mm கரெக்டாக வரும். அப்புறம் ஒரு பென்டகன் கிடைக்கும் எல்லா பாயிண்ட்டையும் இணைக்கும் போது. இது பிரமிடு, அதனால் சிலிண்டர் பாயிண்ட்டை கூட எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் எல்லா பாயிண்ட்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் மேலே ரெஃபரன்ஸ் லைனுக்கு. பண்ணிக்கிட்டு சென்டர் பாயிண்ட் ஓ இங்கே இருக்குது, அதில் இருந்தால் ஹைட் எப்போவுமே மெஷர் பண்ணணும். ஏன்னா சென்டர் பாயிண்ட் வழியாக தான் ஆக்ஸ் பாஸ் ஆகும், 60 mm உயரம். அப்படின்னா ஓ வந்து இங்கே இருக்குது, 60 mm உயரத்தில் இருக்குது. அடுத்து வேறு கீழே உள்ள எட்ஜு பாயிண்ட், அதாவது பென்டகனோட பேஸ் எட்ஜில் இருக்க பாயிண்ட் எல்லாம் பிஇ எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஓ பாயிண்ட் வந்து இதில் வந்து ஆக்சிஸ் போகிற பாயிண்ட் வந்து தனியாக தெரியுது, அதுக்கு மேலே கண்டினியூஸ் லைன் வராது. அதனால் நம்ம அந்த அச்சை வந்து டாட்டட் லைனில் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஏபிசி பக்கம் வந்து நமக்கு நேரடியாக விசிபிளாக இருக்குது, அதனால் ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் இஎன் டிஎம் பின்னாடி இருக்குது நமக்கு கண்ணுக்கு தெரியல, அதனால் ப்ராக்கெட்டில் ஏ டேஷ் டி டேஷ் பண்ணிட்டோம். ரைட் சைடில் தான் நம்ம செக்கிறது அசம்ஷன். அதுக்கு முன்னாடி 20 mm ஸ்கேலை வச்சு மார்க் ஒரு பாயிண்ட், முதல்ல 90 ஒரு பாயிண்டில் இருந்தால் 90 degree எடுத்துட்டுங்க, இதில் 90 degree மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் அப்படியே அந்த 90 degree பாயிண்டில் வாங்கி வச்சுட்டு சின்னதாக ஒரு லைன் போட்டு அதில் 2 cm, அதாவது 20 mm பாயிண்ட் வச்சுடுங்க. அடுத்தது அதாவது இந்த பாயிண்ட் ஏ, இதிலிருந்து இதில் உள்ள அளவு எடுத்து அந்த பாயிண்டில் வச்சு கீழே ரெஃபரன்ஸ் லைனில் கட் பண்ணிங்கன்னா இந்த பேஸ் பாயிண்ட் கிடச்சிரும். அடுத்தது ஏதாவது ஒரு பக்கத்தோட்டலேருந்து எடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும், எல்லா பாயிண்டையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இன்னொன்று முக்கியம், வேறு எல்லா கணக்குலையும் சென்டர் பாயிண்ட் எடுத்தாலே கரெக்டாக வந்துடும், இது பென்டகன், அதனால் சென்ட்ரலில் வர லைனை இணைக்கிறதுக்கு காம்பஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த சைட்லேருந்தோ இந்த சைட்லேருந்தோ
அந்த நடுவில் வர லைனை அளவெடுத்துட்டு இதில் ஆர்க் கட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அடுத்து வழக்கம் போல் மேலே இருந்து கீழே ரெஃபரன்ஸ் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக லைனை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள், சரியாக இருக்கணும் அளவு 90 டிகிரியில். இங்கே இந்த படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலர் லைனை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஓ ஓ ஓ ஒன் ஏ ஏ ஏ ஒன் பி பி பாயிண்ட் பி ஒன் இஇ ஒன் சி சி ஒன் டி டி ஒன் எல்லாத்தையும் முதல்ல அவுட்டர் எட்ஜில் இருக்க பாயிண்ட்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு, இங்கே வந்து எது இந்த எட்ஜு வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா இதுபடி பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் பார்க்குறோம், மேலேருந்து பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது இந்த எட்ஜு வந்து இங்கே இருக்குது, மேலே டாப் வந்து அதை விட வெளியே தள்ளி தான் இருக்குது. அப்போனா டாப்பு தான் நமக்கு தெரியுமே தவிர இந்த பாயிண்ட் நமக்கு தெரியாது. அதனால் இந்த சிடி சியிலேருந்து டி வர உள்ள அந்த எட்ஜ் வந்து தெரியாது, அதனால் டாட்டட் லைனில் போட்டிருக்கோம். மிச்ச எல்லா பாயிண்ட்டையும் டாப் பாயிண்ட் அதாவது ஓயிலேருந்து மிச்ச எல்லா பாயிண்ட்டுக்கும் கண்டினியூஸ் லைனாட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க, இவ்வளோதான். இனி அடுத்த வீடியோவில் கட்டிங் செக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஈஸியான கணக்கை படிங்க வச்சுக்கிறோம், அப்போ ஈஸியாக பாஸ் ஆகிக்கலாம்.